வணக்கம், நான் உங்கள் டாக்டர் தனசேகர் பேசுகிறேன். ஒவ்வொரு வாரமும் குழந்தைகள் நலனை பற்றி முக்கியமான பல விஷயங்களை பேசிகிட்டு இருக்கோம். ஆனால் இன்றைக்கி நம்ம பேச போகிற விஷயம் என்னன்னு நீங்கள் ஆர்வலாக பார்த்துட்ருக்கப்போ நான் சொல்ல வேண்டிய கடமை, முதல் விஷயம் தலையாய பிரச்சனை அல்லது தலை போகக்கூடிய பிரச்சனை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான இந்த தலை பிரச்சனையை பற்றி தான் பேச போகிறோம். இந்த தலை அப்படின்ற ஒரு வார்த்தைக்கு எவ்வளோ அர்த்தங்க தமிழில் இருக்குதுன்னு பாருங்கள். தலை அப்படின்னா முதல், தலை அப்படின்னா மேலே இருக்கிறது, தலை அப்படின்னா மண்டை. ஸோ இந்த மாதிரி பல பெயர்கள் ஒரு சொல்லுக்கு அர்த்தங்கள் இருந்தாலும் கூட குழந்தைங்களை பொறுத்த வரைக்கும் தலை வந்து ஒரு முக்கியமான விஷயம். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, முதல் விஷயம் குழந்தை பிரசவம் ஆகி வர்றப்போ ஒரு சுகப்பிரசவம் ஆகக்கூடிய தாய் இந்த உலகத்துக்கு குழந்தைய முத முதல்ல அறிமுகப்படுத்த போகிற பகுதியும் சரி உறுப்பும் சரி இந்த தலை தான். அழகாக கடவுள் எப்படி படைச்சிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, தாயோட பிறப்புறுப்பு வழியாக வெளியே வரக்கூடிய தலை எவ்வளவு பெருசாக இருந்தாலும் அவ்வளவு அழுத்தத்துக்கு நடுவுலையும் அந்த குழந்தை வெளியே வந்து உள்ளே இருக்கக்கூடிய மூளை மற்றும் முக்கியமான இரத்த நாளங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கக்கூடிய அந்த மண்டையோட அழகாக வெளியே பாதுகாப்பாக வந்து இந்த உலகத்தை பார்க்க போகிற இடம் இந்த தலை தான். ஸோ இந்த தலையில் எவ்வளோ விஷயங்கள் இருக்குன்னு நீங்களே உங்களுக்கே தெரியும், நான் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. காது உள்ள போகுது, மூளை உள்ள இருக்குது, பெருமூளை, சிறுமூளை, இரத்த நாளங்கள், அதை சுற்றி இருக்கக்கூடிய தண்ணீர், கண்ணுக்கு போகக்கூடிய நரம்பு, முகத்தை அசைக்கக்கூடிய விஷயங்கள் மற்றும் உங்கள் தலை, உங்கள் உடம்பையே மொத்தமாக ஹெட் குவார்ட்டர்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஆங்கில வார்த்தை மூளைக்கும் தலைக்கும் மண்டைக்கும் மிக அழகாக பொருந்தக்கூடிய ஒரு சொல். ஸோ இந்த ஹெட் குவார்ட்டர்ஸ்குள்ளே என்னென்ன நடக்குது அப்படின்றத நீங்கள் முதல்ல தெரிஞ்சுக்கணும். ஒரு குழந்தையை பெற்ற தாய்மாராக இருந்தால் ஒரு குழந்தைய நீங்கள் ஒரு மாதத்துக்கு ஒரு தடவை குழந்தைகள் மருத்துவர்கிட்ட கூட்டிகிட்டு போகிறப்போ மூணு விஷயங்களை பற்றி நான் பல 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 தடவை சொல்லியிருக்கேன். நம்பர் 1 எடை, நம்பர் 2 நீளம், நம்பர் 3 தலை சுற்றளவு. ஸோ இந்த தலை சுற்றளவு அப்படின்றது பார்த்திங்கன்னா ஒரு சாதாரண விஷயமாக தான் இருக்கும். பட் ஏன் இதை பற்றி இன்றைக்கி இவ்வளோ பேசிகிட்ருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, தலை சுற்றளவை செக் பண்ணுறப்போ ரொம்ப முக்கியமாக ரொம்ப அழகாக குழந்தையோட தலை எவ்வளோ பெருசு இருக்குது அப்படின்றத நம்ம கட்டாயம் ஒவ்வொரு விசிட்லையும் செக் பண்ணணும். இந்த ஒவ்வொரு விசிட்லையும் நம்ம செக் பண்ணக்கூடிய இந்த தலை சுற்றளவு குழந்தையோட மூளை வளர்ச்சியை மட்டும் எடுத்துக்காட்ட போகிறது கிடையாது, குழந்தையோட முப்பரிமாண வளர்ச்சியான தலை வளர்ச்சியும் தலை சுற்றளவும் கட்டாயம் சொல்ல போகுது. ஸோ மூளை வளர்ச்சி ஒழுங்காக இருக்கா, தலை வளர்ச்சி சரியாக இருக்கா, உள்ள நீர் கூடுதா நீர் குறையுதா, இந்த மாதிரி பல விஷயங்களை ஒரு க்ரோத் சார்ட்டில் ஹெட் சர்க்கம்ஃபரன்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயம் இப்போ நான் உங்களுக்கு க்ரோத் சார்ட் இங்கே காட்டுறேன். இதில் இங்கே மேலே பார்த்தீங்கன்னா ஹெட் சர்க்கம்ஃபரன்ஸ்னு ஒரு அழகாக மூன்று கோடுகளுக்கு நடுவில் புள்ளிகள் மாதிரி டாக்டர் வெப்பர். ஸோ இந்த ஹெட் சர்க்கம்ஃபரன்ஸ் ஒழுங்காக வருதா அப்படின்னு பார்க்கறதுக்காக அந்த டாட் அந்த புள்ளிகளை கோர்க்கிறது மிக மிக முக்கியம். ஸோ தலை சுற்றளவு மட்டுமல்லாமல் தலையில் ஆரம்ப காலத்தில் வளர்ச்சியில் நீங்கள் பார்க்கக்கூடிய விஷயங்கள் வேறு என்னென்ன. உங்கள் பக்கத்தில் குழந்தை இருந்தால் ஒன்றுமே இல்லை, உங்கள் கையில் இருக்கக்கூடிய இந்த இரண்டு விரல்களை மண்டையோட முன்பகுதியில், இந்த குழந்தைக்கு நான் வச்சுருக்க மாதிரி என் தலையில் நான் வச்சுருக்கிற மாதிரி நல்லா கவனமாக பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சின்ன ஜன்னல் இருக்கும். இந்த ஜன்னல் சதுர வடிவத்தில் இருக்கும், ஆரம்ப காலத்தில் போக போக பார்த்தீங்கன்னா டைமண்ட் வடிவத்தில் இருக்கும். இதோட ஆங்கில பேர் ஆன்டீரியர் ஃபாண்டனல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆன்டீரியர் ஃபாண்டனல் அப்படின்னா என்னன்னு கேட்டிங்கன்னா, முற்பகுதியில் இருக்கக்கூடிய மண்டையில் ஒரு சாளரம் அல்லது ஜன்னல். இந்த ஜன்னல் வழியாக நம்ம என்னென்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த முன்னாடி இருக்கக்கூடிய இந்த ஓட்டை வந்து சாதாரணமாக 12-18 மாதத்துல தான் மூடும். ஸோ ஒரு வயசில் நிறைய பேர் குழந்தையை கூட்டிகிட்டு வந்து, சார் குழந்தைக்கு இன்னும் மண்டையில் உச்சந்தலை மூடலன்னு கேட்டிங்கன்னா அது மிக தவறு, மூடக்கூடாது, அது சீக்கிரம் நடந்துச்சுன்னா அது பெரிய பிரச்சனை. ரெண்டாவது விஷயம், 18 மேலேயும் அது ஓப்பனாக இருந்துச்சு அப்படின்னா அதுலேயும் சில பிரச்சனைகள் இருக்குது, அதை பற்றி ஒரு நிமிஷத்தில் பேசுவோம். ரெண்டாவது முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் உடம்புல இருக்கக்கூடிய முக்கியமான ஒரு இன்னொரு சாளரம் அல்லது ஜன்னல் பின்பகுதியில் இருக்கக்கூடிய போஸ்டீரியர் ஃபாண்டனல்னு சொல்லுவோம், அது இந்த பகுதியில் இருக்கும். இதுவரைக்கும் கவனிக்காத தாய்மார்கள் தயவுசெய்து உங்கள் குழந்தைங்களுக்கு பின்னாடி கையை வச்சு பாருங்கள். இங்கே ஒரு சின்ன டைமண்ட் இருக்கும், இதோட பேர் வந்து போஸ்டீரியர் ஃபாண்டனல்னு சொல்லுவாங்க. போஸ்டீரியர் ஃபாண்டனல் பொதுவாக 9 ஆரம்பித்து 12 வரைக்கும் இருக்கலாம், அதுக்கு மேலே இருக்காது, மூடிடும். ஸோ குழந்தை ஒரு வயசு கம்மியாக இருந்துச்சுன்னா மண்டைக்குள்ளே 2 ஓட்டம் இருக்கும், ஆன்டீரியர் 1 போஸ்டீரியர் 1, முன்னாடி 1 பின்னாடி 1. ஸோ இந்த விஷயம் ஏன் முக்கியமாக இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா, ஒரு உதாரணத்துக்கு ஒரு குழந்தைக்கு வந்து மூளை சரியாக வளரலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மாதத்துலேயும் நீங்கள் செக்கப் போகிறப்போ தலை சுற்றளவு கூடாமல் ஒரே இடத்துல இருந்துச்சுன்னா நீங்கள் கட்டாயம் கவலை பண்ணணும்.
ரெண்டாவது விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, சப்போஸ் குழந்தைக்கு வந்து மூளை வளர்ச்சி இருக்குது ஆனால் ஓட்ட பெருசாகிட்டே போதுனாலும் நம்ம வரி பண்ணணும். மூணாவது விஷயம், 9-12 months மூட வேண்டிய பின்னாடி இருக்கக்கூட ஓட்ட மூடினாலும் பயப்படணும், 12 months மேலே அது திறந்துருந்தாலும் பயப்படணும். முன்னாடி இருக்கிற விஷயம் அதே மாதிரி சீக்கிரமாக மூடினாலும் கவலைப்படணும், லேட்டாக மூடாமல் இருந்தாலும் நம்ம கவலைப்படணும். ஸோ இது எல்லாத்துக்குமே ஒரு கால அவகாசம் நீங்கள் இயற்கையை நம்புறீங்களோ கடவுளை நம்புறீங்களோ உருவாகி இருக்குது. மூடாமல் இருந்தால் நான் ஏற்கனவே சொன்ன காரணங்களில் நீர் கோர்ப்பு ஒரு காரணம் சொன்னேன். அது மட்டும் அல்லாமல் விட்டமின் டி டெஃபிஷியன்சி இந்தியாவில் இன்றைக்கி ஒரு பெரிய பிரச்சனை. விட்டமின் டி குறைபாடு ஒரு பெரிய பிரச்சனை. விட்டமின் டி குறைவாக இருந்தால், அதாவது நம்ம விட்டமின் டி எபிசோட தயவுசெய்து பின்னாடி போய் பாருங்கள், அதில் குழந்தைங்களுக்கு ஏன் விட்டமின் டி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பேன். அதில் எலும்பு வளர்ச்சி அப்படின்னு சொல்லியிருந்தாலும் தயவுசெய்து மண்டையும் ஒரு எலும்புன்றதை மறந்துடாதீங்க. விட்டமின் டி குறைபாடு இருந்தால் குழந்தைங்களோட இந்த முன்னாடி இருக்கக்கூடிய இந்த ஓட்டை சீக்கிரமாக மூடாது, குழந்தைங்களோட வளர்ச்சி பொதுவாக பாதிக்கும். அது மட்டும் இல்லாமல் இன்னொரு விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, ஹைப்போதைராய்டிசம். இந்த தைராய்டை பற்றி ஒவ்வொரு எபிசோட்லையும் டாக்டர் பேசிக்கிட்டே இருக்காரு. ஏன் முக்கியம், ஏன் முக்கியம்னா, தைராய்டு எபிசோட் நான் போட்டிருந்தப்போ மக்கள் வந்து அதை ஒரு ஆர்வமாக பார்க்கல. அது வந்து ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அது ஒரு சாதாரணமான ஒரு பிரச்சனையை தட்டிட்டாங்க. ஆனால் அது எந்தெந்த உறுப்பை எப்படியெல்லாம் பாதிக்கும் அப்படின்றது நீங்கள் பார்த்தீங்கன்னா தான் தைராய்டோட முக்கியத்துவம் கட்டாயமாக தெரியும். மருந்துகள், தைராய்டு குறைபாடு இருந்தால் காலத்துக்கும் சாப்பிடணும் அப்படின்றது ஒரு முக்கியமான விஷயம். ஸோ ஹைப்போ தைராய்டுன்னு சொல்லக்கூடிய தைராய்டு குறைபாடு இருந்தாலும் குழந்தைகளுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய இந்த ஓட்டை சீக்கிரம் மூடாமல் விரிந்தே இருக்கும். ஸோ இந்த விஷயங்களை நீங்கள் தலையை பொறுத்த வரைக்கும் பார்க்கறது ஒரு பக்கம். ஸோ தலையை பற்றி நம்ம மண்டையை பற்றி பேசிட்டோம், எலும்பை பற்றி பேசிட்டோம், ஓட்டைகளை பற்றி பேசிட்டோம், பிறப்பை பற்றி பேசிட்டோம். கடைசியாக ஒரு முக்கியமான விஷயம், இந்த தலை அப்படின்றது வந்து குழந்தையோட வளர்ச்சியில் எவ்வளோ முக்கியமான பங்கு வகிக்குது அப்படின்னா, 2 months குழந்தைக்கு தலை நின்றுச்சா அப்படின்னு தான் ஃபஸ்ட்டு எல்லாருமே கேட்பாங்க. ஸோ அதுலேயே உங்களுக்கு தெரியும் வளர்ச்சியில் பரிமாண மாற்றங்களில் எது முக்கியமான ஒரு விஷயம் அப்படின்னு. ஸோ தலை வளர்ச்சி குன்றுமே ஆனால், மூளை வளர்ச்சி குன்றுமே ஆனால் தலை சரியாக நிற்காது. குழந்தைங்க நீங்கள் தூக்கினீங்கன்னா குழந்தைங்களுக்கு தலை ஒரு பக்கமாக சாயலாம், முன்னுக்கு போகலாம் இல்லை பின்னுக்கு போகலாம். 2வது விஷயம், தலைக்குள்ளே இருக்க கண் எவ்வளோ முக்கியம் அப்படின்னா, 2 months குழந்தை சிரிக்க ஆரம்பிக்குது. இந்த சிரிப்பை பேர் வந்து சோஷியல் ஸ்மைல் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ இதுவும் வந்து குழந்தையோட வளர்ச்சியில் மிக முக்கியமான விஷயம். தலையை பற்றி பேசுனா பேசிக்கிட்டே போனோம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி மண்டையை பற்றி பேசுகிறேன், தலை ஷேப்பை பற்றி பேசணுன்னாலும் அதை பற்றி ஒரு 2 கேட்டிங்கன்னா, முக்கியமாக பின்னந்தலை குழந்தைக்கு ஃப்ளாட்டாக இருக்குன்னு நிறைய பேரண்ட்ஸ் வருவாங்க. தலை ஷேப்பெல்லாம் கவலைப்படுறத விட நீங்கள் முக்கியமாக பார்க்க வேண்டிய விஷயம், தலையோட சுற்றளவு சரியாக இருக்கான்னு தயவு செய்து உங்கள் மருத்துவர்கிட்ட கேளுங்க. இது உங்கள் உரிமை. அது மட்டுமல்லாமல் குழந்தை மருத்துவர்கள் செய்யக்கூடிய ஒரு முக்கியமான கடமையும் கூட. பல விஷயங்களை விழிப்புணர்வை ஏற்படுத்தணுன்றதுக்காக தான் நான் முயற்சி பண்ணிகிட்ருக்கேன். கடந்த 3 காலமாக எஸ்எஸ் சைல்ட்கேர் சேனலில் 85 மேலே போட்டு குழந்தைகளோட ஆரோக்கியத்தை ஒரு முக்கியமான விஷயமாக பேசிகிட்ருக்கோம். தொடர்ந்து கேள்விகளை கேளுங்க, உங்கள் கமெண்ட்ஸை எழுதுங்க, சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. ஒவ்வொரு வாரமும் புது வீடியோ போட்டும் நான் எவ்வளோ ஆர்வமாக இருக்கணும் அதே மாதிரி நீங்களும் ஆர்வமாக இருப்பீங்கன்னு எனக்கு ரொம்ப நம்பிக்கை இருக்குது. மறுபடியும் சந்திப்போம். அதுவரை நன்றி கூறி விடைபெறுவது டாக்டர் தனசேகர்.